சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ லைவ் டெஸ்ட்டுக்கான பிளான் வந்து இதுதான். ஸோ நைட்டு 9 மணிக்கு நடக்கக்கூடிய லைவ் டெஸ்ட்டு இதுக்கான பிளான் தான் சொல்கிறேன். ஸோ இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ ஆட்சித்துறை, அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய நீதித்துறை, இந்தியாவில் கூட்டாட்சி, அடுத்து தமிழ்நாடுடைய இயற்கை பிரிவுகள், தமிழ்நாடுடைய மாடப்பியல். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 லெசன்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன் தான். இந்தியாவில் கூட்டாட்சி இது வேணுமா சார்னா கட்டாயம் வேணும். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதனால் அது கட்டாயம் வேணும், அதை படிக்காமல் விட்டுறக்கூடாது. என்ன சார் 12th எல்லாம் லைவ் டெஸ்ட் கொடுக்குறீங்க, முடியுமா சார்னா கொஸ்டின் கேட்கும்போது தெரியும் 12th-க்கும் 10th-க்கும் என்ன தெரியுமா டிஃப்ரெண்ட்டு. 10th-ல் பக்கங்கள் கம்மி, இன்ஃபர்மேஷன் கூட. 12th-ல் பக்கங்கள் அதிகம், கதைகள் அதிகம், இன்ஃபர்மேஷன் கம்மி தான். நிறைய பக்கங்கள், ஒரு கதையை வந்து இப்போ ஒரு மக்களவைன்னு எடுத்துக்காங்கவேன், நம்ம டிஎன்பிசி ஆங்கிலில் அது இருக்காது. அது மக்களவைங்கிறது மாணவர்கள் அந்த ஸ்கூல் படிக்கிறாங்கல்ல, இந்திய அரசியலமைப்பு சார்ந்து ஒரு மேஜர் இருக்கும். இப்போ காமர்ஸ் குரூப்னால் நம்ம எப்படி காமர்ஸ் குரூப் எடுக்கிறோமோ, இந்திய அரசியல் சார்ந்து ஒரு குரூப் இருக்குது, ரைட், அரசியலமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிகிற மாதிரிக்க அந்த மக்களவைன்னா என்ன, அது எப்படி இருக்கும், எவ்வளோ பலமானது அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஃபார்மிங்கில் ஸோ அது இருக்கும். அதில் நமக்கு அந்த இயர், அந்த விதிகள், அந்த முக்கியமான வழக்குகள், அந்த முக்கியமான நபர்கள், அது மட்டும் தான் தேவை. அதை கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டா +2 ஒரு விஷயமே கிடையாது. +2 என்ன, +3, +4 என்ன கொடுத்தாலும் நம்ம படிச்சிடலாம். ஸோ அந்த மைண்ட் செட்டுக்கும் போது நம்ம வரணும், அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை நிறையா பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, இப்போ நிறைய பக்கம் வந்து நிறைய பயிற்சி மையங்களில் +2 நடத்துவாங்க பொதுவாக. +2 நடத்தும்போது மாணவர்கள் மத்தியில் +2 நடத்திட்டாங்கப்பா, அப்பா சூப்பர் பாப்புன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த +2 நீங்கள் செல்ஃபாக நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கவேன், ஏடா +2 இவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது, இது எதுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம செல்ஃபாக படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு புதுசாக உருவாகும். ஆனால் செல்ஃப் ரீடிங் ஃபஸ்ட்டு, அதில் இருக்கிற இயர் அந்த விதிகளுக்காக மட்டும்தான் நம்ம இன்னொருத்தரை சார்ந்து இருக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா சொன்னால் நல்லாயிருக்கும். சின்ன மைண்டு தான், என் மைண்டுக்கு பட்டது உங்கள் மைண்டுக்கு படாமல் இருக்கும். அப்போ அந்த விஷயத்தை கன்வே பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ மண்டல் கமிஷனுங்கிறது செகண்ட் கமிஷன் தான். ஃபஸ்ட் கமிஷன் காக்கா கலையில்கிற ஆணையம், அந்த காக்காங்கிறதே ஆக வச்சுக்கோ. முதல் காக்கா வந்துச்சு, காக்கா பற்றி விட்டாங்க, அடுத்து மண்டல் கமிஷன். அப்போ இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் பாருங்கவேன், இவரில் எக்ஸாம் ஆளுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட் ஆணையம் என்ன, பிற்படுத்தப்பட்டோருக்கான முதல் ஆணையம் அது எதுனா காக்கா, ஏன்னா காக்கா தான் பற்றி விட்டாங்க அப்படி. ஒரு செகண்ட், இப்போ ஸ்பாட்டில் நான் யோசிச்சது தான், புரியுது உங்களுக்கு, ஒரு செகண்ட் தான். அப்போ ஒருத்தர் மைண்டுக்கு பட்டது இன்னொருத்தர் மைண்டுக்கு படாது, அப்போ அதை வந்து ஒன்றுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை சுலபமாக சொல்கிற வழியில் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து வந்தீங்கன்னா நாளையிலேருந்து மார்னிங் லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதை மறந்துடாங்க, நாளைக்கு காலையில் 5 மணிக்கு. ஸோ ஷார்ப்பாக இதாகிக்காங்க. ஸோ என்ன கொடுக்கணும் என்னங்கிறது எல்லாமே இப்போ காலையிலே பிளான் பண்ணிட்டேன். காலைல 5 மணிக்கு டான் வரும், சர்ப்ரைஸாக தான் வரும் எல்லாமே. ஸோ நாளையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எந்த லைவ் டெஸ்ட்டும் இருக்காது, அது காலையோ மாலையோ எதுவுமே இருக்காது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அதர் டேஸ் எல்லா நாளுமே காலையில் வந்து லைவ் டெஸ்ட் வந்து 5 மணிக்கு இருக்கும், ரைட்டாங்க. இது ஷெடியூல் படி எப்பயும் போல் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன் மோர் தென் வீடியோஸ் நிறையா கொடுங்க சார்னு கேட்டிருக்கீங்க, அதற்கான பணிகளையும் தொடங்கிட்டேன். இன்றைக்கி தமிழ் வீடியோக்கள் வந்து வரும் சாய் ஷார்ட்கட் சேனலில். அந்த சேனல் பற்றி நிறையா தெரியாதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், ஸோ பார்த்துக்காங்க. அதில் தமிழ் வீடியோக்கள் நிறையா வரும், ரைட்டாக. இன்றைக்கி லைவை கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்கான சில முயற்சிகள் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக லைவில் பார்ப்போம், ரைட்டாங்க. தேங்க்யூ. அடுத்தது 5 மே நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று இருக்கும், அது நாளைக்கு நான் சொல்கிறேன். ஸோ உங்களை பேஸ் பண்ணி தான், ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான், ரைட்டாங்க. தேங்க்யூ.